வந்து எங்கள் சொந்த வட்டத்தில் ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் நடந்தது ஒன்று. நான் எந்த கதையை சொல்கிறதும் வந்து நான் என்னை சுற்றி நடக்கிறதையே சொல்கிறேன். நான் இப்படி நடக்கிறதெல்லாம் சொல்கிறேனேன்னு நீங்கள் நினைப்பீங்க, அவங்களுடைய அனுமதியோடு தான் நான் சொல்கிறேன். ஒரு ஏர்மாட்டுக்கார் கூட என்னை எடுத்து யூடியூப்பில் போடுன்னு சொன்னார், அதனால தான் நான் எடுத்து போட்டேன். அவங்களுடைய அனுமதியோடு தான் இதை சொல்கிறேன். இது நடந்து ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும். இப்போ தான் அவங்ககிட்ட அனுமதியே வாங்கினேன், நான் யூடியூப்பில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சொந்தக்காரர் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப வசதியானவங்க, அவங்களுக்கு சொத்தெல்லாம் வந்து கணக்கு போட முடியாத அளவுக்கு அவங்க எல்லாமே கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய ஜாப்பில் இருக்கிறாங்க. அவர் அந்த பெரியப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க ஏதோ பெரிய ஒரு தனியார் கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 55 வயசு இருக்கும். அண்ணன் 2-3 வருஷத்தில் அவங்க ரிட்டையர் ஆக போகிறாங்க, அந்தளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி வந்தாக இருப்பாங்க, சினிமாவில் வர மாதிரி இருப்பாங்க. அந்த வயசில் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவங்களாம் எங்கள் சொந்தத்தில் இல்லவே இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். அப்படி இருப்பாங்க. அவங்க மாமியார் வந்து இறந்துட்டாங்க, மாமனார் இருக்கிறாரு. அதனால் அவங்க வந்து இங்கே பூமியெல்லாம் இருக்குது, சொத்தம் நிறையா இருக்குது. இங்கே வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க மாமியாரும் மாமனாரும் இங்கே இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப வசதியாக இருந்தாங்க. அவங்க சாவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க, டெல்லியிலேருந்து அவங்க வந்துட்டாங்க. எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்சது. அவங்க மாமியாருடைய பவுன் மட்டும் 96 பவுன் அது இருந்தது. அதை அவங்க மருமகக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த சடங்கு சம்பிரதாயத்தின் போது அதை ஒப்படைச்சாங்க. அப்போ வந்து அவங்க 16 நாள் காரியம் வச்சுருந்தாங்க. 16 நாளும் அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அந்த பெரியம்மாட்டு செத்துப்பான பாட்டிமா கிட்ட வந்து 700 புடவை, அதில் வந்து பாதி பட்டு புடவைங்க, அவ்வளோ புடவை இருந்தது. அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு பட்டு புடவை இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை, எங்கள் பிள்ளைங்களும் இதெல்லாம், அவங்களுக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன், அவங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த 96 பவுனும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பவுனாக ஒரு ஜுவல்லரியில் கொடுத்து அவங்க ஒவ்வொரு பவுனாக மாற்றிட்டாங்க. பவுன் காசு காயின் காயினாக அவங்க மாற்றிட்டு வந்துட்டாங்க. இந்த பட்டு புடவையில் இருந்து ஒரு 96 பட்டு புடவை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து சுற்றி இருக்கிற சொந்த கொஞ்சம் நெருங்கின எப்படியோ ஒன்று சுற்றி இருக்கிற எல்லா இளவுக்கு வந்து அடுத்த நாள் வந்து காரியத்துக்கெல்லாம் வராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற சொந்தத்தில் 96 பேர் அவங்களுக்கு வேணும். 96 புடவைங்க, நல்ல புடவைங்களா எடுத்து பட்டு புடவைங்க, அவங்க கட்டினது தான், புதுசாக அவங்க வாங்கலை, கட்டின புடவைங்களை இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே சூப்பர் புடவைங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. 96 புடவை, அந்த 96 புடவை மேலே ஒவ்வொரு டப்பாவில் காயின், அந்த காயின்லாம் வச்சு 16வது நாள் காரியத்துக்கு வர சொல்லி அப்பயும் அவங்களுக்கு வந்து பெண்கள் பத்தலை, அவங்க சொந்தக்காரரே அவ்வளோ இல்லை. அப்புறம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன வயசு, 5வது வரைக்கும், 1வதுலேருந்து 5 வரைக்கும் படிக்கிற ஒரு 45 குழந்தைங்களாம் என்னமோ சொன்னாங்க. அந்த பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டாங்க. அந்த பிள்ளைங்களையும் வர சொல்லி, பொட்ட பிள்ளைங்க மட்டும், அந்த பிள்ளைங்களையும் வர சொல்லி எல்லாத்துக்கும் அந்த ஒரு புடவை ஒரு பவுன் காயின் எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த பவுனோ இதோ அவங்க ஞாபகமாகவே இதே ஊரில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதில் அவங்க மாமனாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அந்த அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருமே அவங்க பேத்தி பேரன் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே சந்தோஷமாக எல்லாம் சிறப்பாக விருந்தெல்லாம் போட்டு காரியம்லாம் நல்லா முடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது ஒரு தர்மமாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிச்சம் நிறையா புடவை இருந்தது. அது வந்து அங்கே இருக்கிற வேலை செஞ்சவங்க, ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏரி வேலை செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பல்சரி இந்த இவங்க எடுத்த பட்டு புடவை மட்டும் விட்டுட்டு அவங்க எதுவுமே எடுத்துக்கல, ஃபுல்லாக எடுத்து போட்டாங்க. எல்லாம் வேணுங்கிறவங்க பட்டு புடவையும் இருந்தது, சும்மா சாதா புடவையும் இருந்தது, எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிங்கெல்லாம் உல்பாவோட நைட்டி முதல் கொண்டு எல்லாம் எடுத்து போட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் சரளமாக இது மாதிரி பேச முடியல, ஆனாலும் ரொம்ப நல்லவங்க போல் தெரியுது. நான் பார்த்துருக்குறேன், ஆனால் பேசினதுலாம் இல்லை. அப்போ தான் அவங்கள வந்து அவங்க நல்லா ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தாங்க, தர்மம் நல்லா பண்ணினாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அதில் வந்து அந்த ஐயா கூட அந்த பெரியவர் கூட பிறந்தவங்க 2-3 பொட்ட பிள்ளைங்க மட்டும், அது என்ன எல்லாத்துக்கும் தானம் பண்ணுற மாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு பட்டு புடவையும் கட்டண பட்டு புடவையும் ஒரு பவுனு மட்டும் கொடுக்கறது, நாங்கள் ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோவிச்சிக்கிட்டு ஒரு 3 பேர் அவங்களோட சேர்ந்து 6 பேர் மட்டும் எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, வேண்டாம்னா நீங்கள் யார் வேணாலும் வேண்டாம்னா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு 6 பொம்பளைங்க வந்திருந்தாங்க, ஏரி வேலை செய்கிற பொம்பளைங்க, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு ஒவ்வொரு பவுனும் ஒவ்வொரு பட்டு புடவையும் கொடுத்தா யாருங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, அவங்க வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ரொம்ப 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 எல்லாருமே அவங்கள பாராட்டினாங்க. இது வந்து என்ன பண்ணுறது, பாதி வேலைக்கு கொடுக்கறது, ஜாமான் வாங்குறது, அந்த மாதிரி அவங்க எதுவுமே செய்யலை. அந்த பவுன் முதல் கொண்டு எல்லாமே
அவங்க தாலி கூட அந்த அம்மாவுடைய தாலி கூட எதுவுமே அப்படியே அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, அப்படியே அது ஒரு தர்மமாக அவங்களுக்கே போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளீனாக எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க அங்கே யூஸ் பண்ண பொருள் அப்புறம் இங்கே இருந்த ஒரு சில பொருள்கள் கொஞ்சம் விலை அதிகமான பொருள் கூட எல்லாமே எடுத்து தானம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு அந்த ஐயாவையும் கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் மட்டும் கொஞ்சம் நெருங்கின சொந்தத்திலேயே வந்து அவங்ககிட்ட எந்த டச்சும் இவ என்ன பெரிய பொம்பளை இவ தான் இவளுக்கு இவ கொடுத்து தான் நாங்கள் வாங்கி பழிக்கிறோமா அப்படி இப்படின்ட்டு இருந்துட்டாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு பவுன் இல்லைங்களா, இன்றைக்கி ஒரு பவுன் 50,000 விற்கிது. அப்போ எல்லாருமே சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பட்டுப்புடவையும் எல்லாமே பெரிய பெரிய பார்டர் வச்ச செமையான பட்டுப்புடவைங்க தான், எல்லாத்துக்கும் கொடுத்ததும் சாதாரணம் இல்லை, எல்லாமே நல்லா திருப்தியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது கல்யாண விசேஷம் நடந்தால் கூட பத்திரிக்கை அனுப்புவாங்க, அங்கேருந்து அவங்க மொய் பணமோ அல்லது ஏதாவது கிஃப்ட் மாதிரி அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 மாதம் கழித்து ஒரு தடவை வந்துட்டு எந்தெந்த வீட்டில் கல்யாணம் நடந்துச்சோ அந்தந்த வீட்டுக்கெல்லாம் அவங்க போயிட்டு வந்தாங்க. எந்தெந்த வீட்டில் சாவு நடந்துச்சோ அந்தந்த வீட்டுக்கும் அவங்க போயிட்டு ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு அந்த அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அவங்க ரொம்ப பணக்கார ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அவ்வளோ பந்தாவாக இருக்கிறவங்க வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சா மொத்த கிராமமே திரும்பி பார்க்குற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ சிறப்பாக அந்த தர்மம் அவங்களை எடுத்து காட்டிருச்சு. இப்போ அந்த 7 குடும்பம் மட்டும் இப்போ அவங்க பொண்ணுக்கு இங்கே வந்து விசேஷம் பண்ணாங்க. அந்த வீட்டுக்காரங்களே அவங்க பொண்ணுக்கு வந்து இங்கே விசேஷம் எல்லாத்தையும் ஊரழிச்சு நல்லா சாப்பாடு கிராண்டாக பண்ணி மூணு நேரம் விசேஷம், 3 நேரம் சாப்பாடு, நைட்டு, அடுத்த நாள் காலையில், அடுத்த நாள் மதியானம், அந்த மாதிரி காலையில் டிஃபன் மதியானம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நல்லா எல்லாத்தையும் அழைச்சி அவங்க வந்து ரொம்ப மக்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இங்கே தான் வச்சு கல்யாணம் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே வரணும், இங்கே வச்சு தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மக்களை மதித்து சொன்னது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 7 குடும்பம் மட்டும் எப்போவுமேங்க ஏன் தான் இப்படி மக்கள் நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 7 குடும்பம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்கள அது கூப்பிடவும் இல்லாத இனிமேல் கண்டுக்கு போகிறதும் இல்லை. இப்போ வந்து உட்காந்துட்டு எங்கேயாவது வந்து கூப்பிடுவாங்களா, ஏதாவது பண்ணுவாங்களா, நீங்கள் தான் யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம தர்மம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து அவங்க அளவுக்கெல்லாம் நிஜமாகவே ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது.